வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, பணம் வந்து நிறைய சேரணும், பணத்தை ஈர்க்கணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், இப்போ திரும்பியும் வேணால் சொல்லலாம். எப்படின்னா நிறைய இருக்குதுனாலும் ஏலக்காய் வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். ஆமாம், அதை பற்றியே கூட நம்ம பேசலாம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குரு ஓரை இல்லை சுக்கர ஓரையாக பார்த்துக்கணும், வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அது குரு ஓரையாகவும் இருக்கலாம், சுக்கர ஓரையாகவும் இருக்கலாம். அந்த கேலண்டரில் பார்த்தா தெரியும் என்ன ஓரன்றது இருக்கும். ஆமாம், டைம் இருக்கும் அது எந்த ஓரன்னு. ஒருவேளை ஓரை தெரியல அப்படின்னா ராகுகால யமகண்டம் இல்லாமல் சுபமுகூர்த்த நேரம்னு இருக்கும், அது எல்லா நாளுமே உண்டு, ஒரு நல்ல நேரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டைமில் போயிட்டு ஏலக்காய் வாங்கணும் கடையில். நம்ம கடையில் கொஞ்சம் தாராளமாக வாங்கணும், சும்மா ரெண்டு மூணுலாம் வாங்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்டோரில் நிறைய இருக்கு இல்லையா, அந்த பச்சை கலர் ஏலக்காய் அந்த ரொம்ப காஞ்சது வாங்கக்கூடாது, நல்லா பச்சையாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அதை வாங்கினா நல்லது. அது இது எப்படின்னா அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது. கொஞ்சம் சின்ன குழந்தைங்க, விவரம் தெரியாத, அதான் அந்த ரொம்பவும் இந்த கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைங்க, அவங்க கையால் வாங்குறது நல்லது, இல்லை ஒரு கன்னி பொண்ணு கையால் வாங்குறது நல்லது. ரெண்டு பேரும் என்ன இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒரு கூடுதல் பலன். அன்றைக்கி வாங்கிக்கிட்டு அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் சாமி ரூமில் வைக்கணும். இதை வாங்கும்போது வேறு எந்த பொருளும் வாங்கிட்டு வரக்கூடாது. இப்போ அப்படியே மளிகை கடைக்கு தானே போகிறோம், உப்பு புளி மிளகாலாம் வாங்கிட்டு வரணும்னு வாங்கக்கூடாது. ஏலக்காய் மட்டும்தான் வாங்கணும். வேணும்னா ஒரு இனிப்பு வாங்கிக்கலாம், ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு வரலாமே தவிர வேறு பொருட்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து நேராக வேறு எங்கேயும் போகாமல் வீட்டில் கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரித்து ஒரு கண்ணாடி பவுலு, அப்படி இல்லைன்னா இந்த பீங்கான் பவுலில், அதில் இது ரெண்டும் பெட்டரு. இல்லை பித்தளையில் நம்மக்கிட்ட ஒரு கிண்ணம் இருக்குன்னா கிண்ணம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இதை விட கூடுதலாக கூட இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காவுடைய வச்சு அதில் கண் இருக்கிற பக்கம், ஆனால் கரெக்டாக உடஞ்சிருக்கணும், தேங்காய் நல்ல பெருசாக இருந்திருக்கணும். அந்த கொட்டாங்குச்சி வந்து கண் இருக்கிற பக்கம் நமக்கு வேணும், கண் இல்லாத பக்கம் வேண்டாம். அதை நல்லா தேய்ச்சிட்டு அதையும் நம்ம பயன்படுத்தலாம், அதில் இன்னும் பலன் அதிகம், அதையும் பயன்படுத்திக்கலாம். இதில் எதுலனாலும் சரி இந்த ஏலக்காவை கொட்டி வைக்கலாம், ஆனால் நிறைவாக இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும். அந்த கொட்டாங்குச்சினாலும் பவுல்னாலும் உங்கள் எதில் நம்ம வைக்க போகிறோமோ அது முன்னாடியே நம்ம ஐடியா பண்ணிக்கணும், நம்ம இதில் தான் கொட்ட போகிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடணும். இல்லை இதில் தான் கொட்ட போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும் நம்ம வந்து, ஏன்னா அதில் குறை இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம வச்சு பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தங்கம் விட்டு ஒரு ஒரு சின்னதாக ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஒரு காசு இல்லை ஒரு முகத்து மாதிரி ஏதாவது ஒரு தங்கங்கள் இருந்தால் நல்லா அலம்பிட்டு அந்த இலக்காக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். அதை இது வந்து பணத்துக்கு இருக்கும், சாமிகிட்ட வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், நம்ம இல்லை கொஞ்சம் எடுத்து வந்து நம்ம பர்ஸில் போட்டுக்கலாம், இல்லை கடை வச்சுருக்குறோம்னா கல்லால் போட்டு மாதிரி எதுலேயோ நம்ம அதை பத்திரமாக வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பலன் உண்டு, அது ஈர்ப்பு வந்து அதிகப்படுத்தும், பணத்தை ஈர்க்க அதிகப்படுத்தும். இதுக்கு பூஜை அப்படிலாம் எதுவும் இல்லை, இதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். லட்சுமி மந்திரம் தெரிஞ்சா சொல்லிக்கலாம், லட்சுமி பேரை சொல்லிக்கலாம், குபேரம் பேரை சொல்லிக்கலாம், அது தேவையில்லை. பட் இதெல்லாம் தேவைனா செய்துக்கலாம். இதை என்ன பண்ணணும், இதை வச்சிருக்க வேணா ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆன உடனே என்ன பண்ணும், எல்லா இலக்காவையும் அமைக்க அமைக்கி உடைச்சிடணும். முழுசு முழுசா இருக்கும் இல்லையா, அதை நம்ம அமுக்கணும்னா உடையும், இல்லைனா லைட்டாக இல்லையா தட்டினோம்னா அது தெரியும் இல்லையா, திறந்துடும் அது. அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் பயன்படுத்திக்கலாம். ஓப்பன் பண்ணி எல்லா இலக்காயும் உட்காந்து பண்ணிடணும், அது ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம். அது ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து நம்ம ஏதாவது இதுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா ஏதாவது மாடு இடுக்கு கொடுக்கலாம், அதை எல்லாம் கால் எடுத்து போட்டுடலாம். இல்லையா அதை அப்படியே எடுத்து நம்ம பீரோவில் இரவில் என்ன போட்டுக்கலாம், அந்த ஒரு வாசனையாக இருக்கும். இது இதோடைய வேலை முடிஞ்சு போச்சு, பணம் இருக்கிறது அடுத்தது திரும்பியும் பண்ணணும். ஒரு தடவை வச்சோம்னா அதுவே பல வருஷம் வருன்றதுலாம் கிடையாது. அப்படியே முழுசாக வச்சு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் உடச்சி ஒரு ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் வச்சுக்கலாம், ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சமைக்கிறது பயன்படுத்திக்கலாம், ஏன்னா கெட்டு போகாது இல்லையா. அந்த நம்ம வந்து ஒரு இந்த ஜல்லடை துணி மாதிரி எதுலையாவது கட்டி பீரோவில் எங்கேயாவது வச்சுக்க வேண்டியதான், அந்த ஒரு வாசனைக்காக வேணால் இருந்துட்டு போட்டோம் வைக்கலாம், இல்லை வேணா ஆடு மாடுகளுக்கு கொடுத்துடலாம். இது வந்து பண்ணால் பணம் இருப்பு, இந்த இலக்காய் வச்சு பணம் இருப்பு. நம்ம இலக்காய் வச்சு ஏற்கனவே ரெண்டு மூணு பேசியிருக்கேன், இது ஒன்று பண்ணலாம். இதை செய்தாலும் நமக்கு அந்த பலனை கொடுக்கும். எந்த கிண்ணத்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம், பித்தளை கிண்ணம் இல்லை வெள்ளி கிண்ணம், நம்ம வீட்டில் இருக்குன்னா வெள்ளி கிண்ணத்தை எது இருக்குதோ கொட்டாங்குச்சியில் பண்ணுறது வரைக்கும் நல்லது தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஏலக்காய் பரிகாரம் ரொம்ப அருமையாக இருந்தது குருஜி. நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.